Jesus. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. ஈடு இணையெல்லாம் மகிமை இதனால் நமக்கு உண்டாகமே. ஈடு இணையெல்லாம் மகிமை இனிமேல் நமக்கு உண்டாகுமே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு அருகிறார் எதிர்கொண்டு செல்வோ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அதை எண்ணி நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும், ஆவலாய் காத்திருக்க வேண்டும். துக்கத்தோடு இல்லை, ஐயோ இந்த பூமி விட்டு போகிறோன்ற ஒரு தியாகத்தோடெல்லாம் இல்லை, சந்தோஷமா. ஆமாம், இனி ஒரு மேன்மை நமக்கு அதிகம். இந்த பூலோக மேன்மைலாம் ஒன்றுமே இல்லை, எல்லா வசதிகளோடு இருக்கிற அந்த மேன்மை எல்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு இனி வரும் மேன்மை மகிமை மிக மிக உயர்வானது, அதற்கு நம்ம ஆசைப்படுவோம். நம்பிக்கை நமக்கு அதுதான். நமக்கு யாருக்குமே அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஒன்று, அது நம்முடைய பரமபிதாவோடு படைத்தவரோடு யுகா யுகமாய் பரலோகத்தில் இருக்கும். இல்லைன்னா சாத்தானும் அவருடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்பட்ட நரகத்துக்கு போய் சேர்ந்து யுகா யுகமாக துக்கப்பட்டுருக்கும், அழுது கொண்டு இருக்கும். ரெண்டு தான், அழுது கொண்டு அதுதான். ஹெல் இஸ் எ மேக்சிமம் பனிஷ்மெண்ட், ஹெல் இஸ் எ மேக்சிமம் பெயின். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஏன் ஆணுடைய வருகையை பற்றி சொல்கிறோம், அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லா, நமக்கு என்ன பிரயோஜனம், யார் நமக்கு என்ன தரப்போறா சொல்லுங்க. இதை சொல்வது உங்களுடைய ஆத்துமாக்கள்,
எங்களை போன்ற ஆத்மாக்கள் கருத்த ஒரு உறுதியை போல பெற்றுக்கொண்டவர்களாக, நம்பிக்கையை போல் நீங்கள் நம்பிக்கை பெற்று நம்முடைய படைத்தோருடைய பரலோகத்துக்கு நம்ம இடம்பெறணுங்கிறது தான். எல்லாரும் பரலோகம் போகணும், எல்லாரும் இயேசுகிட்ட வரணும், எல்லாரும் அவருடைய இருதயத்தை அவருடைய ஆத்மாவை அவருக்கு கொடுக்கணும், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெறணும், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் யுகமாய் கழிக்கணும், நித்தியம் அங்கதான் இருக்கணும். பூலோக வாழ்க்கை 70 வருஷம், 80 வருஷம், 60 வருஷம், 100 வருஷம், இன்னும் கூட கொஞ்ச நாள் வாழலாம் கூட வச்சுப்போமே, அவ்வளவுதான். அந்த 80 வருஷம் 70 வருஷம் தான் ஒரு மனுஷனுடைய சராசரி வயசு, அதற்கு மேலே அவன் எங்கே கழிப்பான்? இல்லை, இது ஒரு இட்டர்னல் லைஃப் கிடையாது. இந்த பூலோக வாழ்க்கையில் அந்த 70 வருஷமும் 60 வருஷமும் அதோட முடிய போகிறது கிடையாது. அதற்கு பிறகு யுக யுகமாக 100,000 வருஷம் தாண்டி நம்ம ஆண்டோடு இருக்க போகிறோம் பரலோகத்தில். அதுதான் நமக்கு வேண்டியது, அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நித்தியமானது. சாவில்லாத வீடு இது, சஞ்சலமில்லா வீடு, சத்தியமான வீடு அது, நித்தியமான வீடு. சாவில்லாத வீடு அது, சஞ்சலமில்லா வீடு, சத்தியமான வீடு அது, நிச்சயமான வீடு. உனக்கும் எனக்கும் இயேசு அப்பா கட்டி வச்சாருங்க, அந்த வீட்டுக்குள்ள நம்ம தவிர யாருங்க. உனக்கும் எனக்கும் இயேசு அப்பா கட்டி வச்சாருங்க, அந்த வீட்டுக்குள்ள நம்ம தவிர யாருங்க. சாவில்லாத வீடு அது, சஞ்சலமில்லா வீடு, சத்தியமான வீடு அது, நித்தியமான வீடு. உண்மைக்கு பேர் போகிறவர்கள், உண்மை உள்ளவர்கள், உண்மையை தொழுது கொள்ளுகிறவர்கள், சத்தியத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள், சத்தியத்தை மட்டுமே நம்புகிறவர்கள் அங்கே இருப்பாங்க. அதான் சத்தியமான வீடு, நித்தியமான வீடு. அதுக்கு அழிவே இல்லை, யுகமாக அங்கே தான் பரலோகம்தான். அது மட்டும் இல்லை, அது நமக்கு நியமிக்கப்பட்ட வீடு. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அதுக்குள்ளே பிரவேசிப்பாங்க. இதை சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இதை நண்பர்கள் பார்த்தாலும் யார் பார்த்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இதுக்கு மறுப்பு தெரிவித்து என்னவனா நீங்கள் காரியங்களை செய்து கொள்ளலாம். ஆனால் வேதத்தில் உள்ளபடி தான் வாழ்நாள் ஃபுல்லாக நமக்கு நடந்திருக்கிறது. அப்படி எனும்பொழுது, இதுவரையும் நடந்ததெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் எனும்பொழுது, இதுக்கப்புறம் உள்ளதை மட்டும் நம்ம நம்ப மறுக்கிறோமே, அதுதான் சாத்தானின் தந்திரங்களில் ஒன்று. அவனுடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்காமல் பண்ணுறது சாத்தானின் தந்திரங்களில் ஒன்று. அவனுக்கு நல்லா தெரியும், நிச்சயமாக அவனும் போகிற நேரத்தான் போகிறான். அவனுக்கு வந்து அவனோட கூட எத்தனை பேரை கூட்டு போகணுமோ அதை அவன் பார்க்குறான். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு முன்னதாக இந்த செய்தியை சொல்வதற்காக தான் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியரும் தேவன் அழைத்திருக்கிற நாட்கள் அவருடைய வருகையை பற்றி. என்றாலும் கூட எனக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கு, ஒரு குறிக்கோள் இருக்கு. மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முன்னதாக 14:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகத்தில் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவுண்டாகும், அப்பொழுது முடிவு வரும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமையுண்டாகும். இந்த ரெண்டே விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லி நம்ம அறிந்து கொண்டு ஜெபிக்கலாம். அப்போது முடிவு வரும், எப்போது? ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். இந்த 2000 வருஷமாக அவனுடைய வார்த்தைகள் உலகமெங்கும் பிரசங்கப்பட்டு வருகிறது. தீவுகள், காடுகள், மலைகள், விதவிதமான பிரதேசங்கள், எல்லா இடங்கள்லையும் அவனுடைய வார்த்தை பிரசங்கப்பட்டு வருகிறது. அநேக தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா,
இது உலகம் முழுதும் அரேபியா உலகம் முழுவதும் அவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்வங்க ஏற்றுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்காமல் மறுதளிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எல்லா இடத்துல சுச்சுவேஷன் சொல்லப்பட்டுச்சு. இன்னமும் நம்ம இடத்துல நம்ம வந்து சரியாக வேலை செய்யாதனால சில நிறைய பல இடங்கள்ல அவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படலை. கண்டிப்பாக ஆண்டவர் இந்த டிவி டிவி மொபைல் மூலமாக இன்னும் அதிகமாக அது தீவிரமாக அந்த வார்த்தை அறிவிக்கப்படும் நம்புகிறேன். நம்முடைய பணி நிறைய இருக்குது, நாம் அறிவிக்கிறது இல்லை. அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறோம், நம்ம நிறைய சுகபோக வாழ்க்கைக்கு இடம் கொடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அது நமக்கானது, ஓய்வு நாள், ஓய்வு நாள்னால் நமக்கு ஓய்வாக டிவி பார்க்கணும், சினிமா போகணும், ரிலேட்டிவ்ஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ராஜ்யத்துக்கான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க யாருக்குமே இன்னைக்கு விருப்பம் இல்லை. அவமானப்படுறோம், மற்றவங்க நம்ம இதே சொல்லுவாங்க. இல்லை, நிறைய பேருக்கு சொல்ல வேணாம், கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறவங்களுக்கு, ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முடிவு பரியந்தம் நிலை நெருப்பு ரட்சிக்கப்படுவான். எப்போ முடிவு வரும் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கப்படும். ஆல்மோஸ்ட் அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான். இது ஒரு அடையாளமே போதும் நமக்கு. உலகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம உலகத்தின் கடைசி முடிவுக்கு வந்திருக்கிறோம். இந்த முடிவில் நமக்கு நம்ம அவனுடைய வருகை வரப்போகுது, முடிவு வரப்போகுது. நம்ம முடிவு பண்ண நம்ம நிற்கிறோமா விசுவாசத்தில் என்று பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறேன். ஆனாலும் இந்த வசந்த அடிப்படையில் ஒரே விஷயம் சொல்கிறேன், நாம் வாழ்கிற நாட்களில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திட்டம் தெளிவாக சொல்ல நம்முடைய நாட்கள் நடக்க போகிறது சொல்லலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஓப்பனாக சொல்லலாம், அப்படி இருக்க ஆசை. அப்படி தனிப்பட்ட முறையில் எனக்கு மறித்த பரிசுத்தவான்கிட்ட போயிடலாமான்னு யோசனை வருது. ரெண்டு வகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம். ஒன்று, மறித்து போயிருந்தால் மறித்த பரிசுத்தவானா சபையாக நம்ம என்ன செய்வோம், மருவமாகி அவர்கிட்ட எடுத்துக்கொள்ளப்படும். முதலாவது மறித்தவர்கள் உயிர்த்தேறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் அந்த கேட்டகரியில் போயிடலாமான்னு நான் யோசிக்கிறேன். இது ரொம்ப சேலஞ்ச், ரொம்ப அதிகம். மறிச்சிட்டா என்னன்னா ஒரு நிச்சயத்தோடு நம்ம மறிச்சிடுவோம். இது வந்து அவருடைய வருகை வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்சு தானே. ஒரு வகை கோழத்தனை கூட சொல்லலாம். உண்மையாகவே அவனுடைய வருகை வரைக்கும் உண்மையாக நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விசுவாசம் தைரியம் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் பிரச்சனை கிடையாது. தேர்வு எழுத போகிற மாணவனுக்கு எப்போ பிரச்சனைனா, அவன் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலன்னா, அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணலனா, சரியாக படிக்கலன்னா, சரியாக அந்த போர்ஷனை முடிக்கலன்னா அவனுக்கு பயம் வரும், தேர்வு பயம் வரும். இல்லை நான் பாஸ் பண்ணுறேன், தேவையான எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னால் அவனுக்கு அந்த பயம் இருக்கு. அதே மாதிரி மாணவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த சீரியஸ் சொல்வதற்காக தான் அநேகர் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறார். நானும் இந்த செய்திக்காகவே என்னை ஆண்டவர் தயார்படுத்தியிருக்கிறார் என்பதை உறுதியாக நம்புகிறேன். சிறு வயதிலேயே அந்த வார்த்தைகளை கேட்டு வளர்ந்த இந்த ஆண்டவர் வருகை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள நான் விருப்பப்பட்டேன். சரியாக 7வது வகுப்பு படிக்கும்போது என் தந்தை இறந்த பிறகு நாங்கள் போன சாவையில் இந்த வருகை குறித்த செய்தி தான் அதிகமாக சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. வருகை குறித்த செய்தி தான் என்ன ஆண்டுடைய ஊழியத்துக்கு ஊழியம் செய்ய என்னை விட்டு கொடுக்க ஒப்பு கொடுத்தது, ஒரு ஆயத்தம் செய்தது என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு யூத்து வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற நாட்கள், டென்ஷனை முடிச்சோன்னா எல்லாரும் வந்து நல்ல சினிமா அப்கிரேட் ஆகிட்டுருக்கு, எல்லாம் அந்த மாதிரி இன்டர்நெட் வருது வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சமயங்களில் எங்கள் நண்பர்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் ஆகும்பொழுது நான் ஆண்டவருக்கு என்று நான் ஒப்பு கொடுக்க தீர்மானித்தேன், ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்க தீர்மானித்தேன். அது கொஞ்சம் எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சதுன்னா, அது கொஞ்சம் பழைய பஞ்சாங்கன்ற மாதிரி ஆகிடுச்சு, முனிவர் மாதிரி ஆகிட்டான்டா, சாமியார் மாதிரி ஆகிட்டான்டான்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலகத்தில் இருக்க வரைக்கும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்படுற எல்லா விதமான ஞானமும் கொடுப்பாரு.
எல்லாமே பண்ணுவார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு எந்த ஆயத்தமாக இருக்கோமா? ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாம் செய்தோம், ஆனால் அது ஒன்றுமே கிடையாதுங்கிறது காலப்போக்கு தெரிகிறது. கடைசி வரைக்கும் அவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு இப்போது இந்த யூடியூப் சேனலை பயன்படுத்தி கொள்கிறோம். அவனுடைய வருகை சீக்கிரம் நம்முடைய நாட்டில் நடக்கும். நாம் மருத்துவரில் முதலாவது மருத்துவர் வீட்டில் இடம் பெறணுமா, இல்லைனா அவருடைய அவரை முகமுமா தரிசிப்போமா என்று நம்ம என்ன எந்த அளவுக்கு அது விசுவாசிக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். பவுல் விசுவாசித்தார், நம்ம முகமுகமாக தரிசிப்போம், உயிரோடு இருக்கிற நாமும் ஆண்டவரை மறுரூபமாகி முகமுகமாக தரிசிப்போம் என்று விசுவாசித்தார் பவுல். கர்த்தருக்கு சித்தமான மறுரூபமாகிறது குறித்து நம்ம படிப்போம். குறிந்தைய அழகாக சொல்லியிருப்பார், உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி அவரை முகமுகமாக தரிசிப்போம். நம்ம நாடகம்லாம் எழுதியிருக்கிறோம், எவ்வளோ அதை விஷுவலைஸ் பண்ணி படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? ஆளுடைய வருகை வந்துச்சான், ஐயோயோயோ யோசிக்கிறோமா, நான் இன்னும் நிறைய வச்சுருக்கேன் என் வேலை அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை ஆண்டு வருகைக்காக காத்திருக்கிறோமா? இங்கே கண்ணீர் இல்லை, துக்க முகம் இல்லை, அழுகிறாது என்றெல்லாம் வாசிக்கிறோம். அதுதான் நமக்கு சந்தோஷம் தரணும். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணுங்கிறது தானே நமக்கு மிகப்பெரிய விடுதலை தரணும். இல்லை எனக்கு பூமியே ஆசை போதும், பூமியே போதும், பூமியே எனக்கான ரிலேட்டிவ்ஸ், பூமிக்கே எனக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது அது போதும் அப்படின்னு நினைக்கிறோமா? பூமியிலே எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, அதெல்லாம் பூமியிலாம் காரியங்கள் எல்லாம் ஒரு அனித்தியமானவைகள் என்று சொல்லப்படுது, டெம்பரரி, அனித்தியமானது டெம்பரரி. எப்போ வேணுமானோ அழியும், வீடு அழியும், வெள்ளம் வந்தால் அழியும், புயல் வந்தால் அழியும், உறவுகள் எப்பவுமே பெருந்து போகக்கூடிய தன்மையுடையவர்கள். நிச்சயமாக அந்த பூமிக்கு எந்த ஒரு காரியம் நித்தியமானவைகள் அல்ல. நித்தியமானது என்ன வேதம் சொல்லுகிறது? காணாதவைகள் தான் நித்தியமானது, காண்கிறவைகள் அநித்தியமானது. நம்ம காணாதவைகளையே தேடுவோம், காணாத தேவனத்தில் அன்பு கூறுகிறோம், காணாத பரலோகத்தில் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் நம்ம வெட்கப்படுத்தவே வெட்கப்படுத்தாது, அவருக்காக நம்ம எடுக்கிற எந்த ஒரு முயற்சியும் நம்ம வெட்கப்படுத்தாது. இது நிச்சயம், சர்வ நிச்சயம், விசுவாசத்தில் நம்ம வளருவோம், நம்ம பரலோகம் போக போகிறோம். இது ஒரு ஃபேக் வாக்கு திட்டம் அல்ல, இது ஒரு மூட நம்பிக்கை அல்ல, நிச்சயமான நிச்சயம் நம்பிக்கை, நிச்சயிக்கப்பட்ட நம்பிக்கை. நான் அவருடைய பிள்ளை, அவருடைய மனவாட்டி, அவருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுவேன், பொருளை மறித்து போய் தான் அவர்கிட்ட போயிடுவேன். நிச்சயமாக அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கு, அதுக்கு தான் நாம் ஆயத்தமாக வேண்டும். அதுவேஸ்வரம் உயிரோடு நாம் மருத்துவர்களாகிய அவர்கள் மருத்த பரிசுத்தம் எல்லாருடையும் சேர்ந்து வருகையில் ஆண்டவரை முகமாக தரிசிக்க போகிறோம், அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? வேறு எதுவும் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டாம். இப்போவே அதை கொடுத்து ஆண்டோட அன்பு அன்புக்குள்ளே வந்துட்டோம்னா முக்கியமாக தெரியாது. ஆண்டோட அன்புவா எனக்கு எவ்வளவு செய்தார், எனக்காக தன்னுடைய இன்னுரை கொடுத்தார், தன்னுடைய ரத்தம் முழுவதும் சிந்தி என்னை பாவ மகள சுத்திகரித்தார், நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னை தகுதியுடன் ஆக்குனார். மற்றவர்கள் சொல்றது போல பரலோகத்துக்குரியவர்கள் ஏதோ மேல் மக்கள், மேல்மட்டத்து மக்கள், ஒரு குறிப்பிட்ட மக்கள் இவங்க தான் பரலோகத்துக்கு போக, இல்லை, அவர் ரத்தம் நமக்கு அந்த ஒரு கிருபையை கொடுக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ரட்சிப்பின் நிச்சயம் கிடைக்கிறது, நம்ம பரலோகத்துக்கு போவோங்கிற உறுதி கிடைக்கிறது. ரட்சிப்பு நிச்சயம் தான், அவர் ஆளுநர் அர்த்தமாக கொடுத்த ரட்சிப்பு நிச்சயம் தான் நமக்கு உறுதி. அது போதும் நமக்கு, வேறு என்ன வேண்டும்? இதெல்லாம் அநித்தியமானவர்கள் நண்பன் சொல்வீங்களா? அந்த நண்பன் ஒரு நாள் நம்ம விட்டு போயிடுவாங்க, உறவுகள் ஒரு நாள் நம்ம விட்டு ஓடி போயிடும், எவ்வளோ பின்னி பிணைந்து பாசமாக இருக்கிற உறவுகள்லாம் கூட சாவில் முகம் கூட பார்க்க முடியாமல் பிரிஞ்சு போகிறாங்க. நான் முகத்தை கூட பார்க்க முடியாது, இறுதி அஞ்சலி கூட செலுத்த மாட்டேன்ற அளவுக்கு பிரிஞ்சிடுறாங்க. பார்க்குறோமே எல்லா மக்களையும் பார்க்குறோமே, உறவுகள் பிரிந்து போகும். மாறாது ஒன்றே ஒன்று தான், ஆணுடைய அன்பும் ஆண்டுடைய வாக்குகளும் ஆண்டவர் மட்டும்தான். நம்ம அவரை பிடிச்சுப்போம். இந்த பூமியில் தான் இந்த உறவுகள் எல்லாம், பரலோகத்தில் வேதம் சொல்கிறேன் தான் கிடையாது. பெண் கொடுக்குமே இல்லை, தலை இல்லை, கொடுக்கலமாக இல்லை, குடும்ப உறவு முறைகள் இல்லை. அங்கே ஆண்டவர் படைத்தவர், அவருக்கு நாம மனவாட்டியாக அவருக்கு பணிவிடை துதி செலுத்துகிற ஒரு மக்களாக நம்ம இருக்க போகிறோம்.
அதுக்கு இப்போவே நம்ம ஆண்டு நல்ல ஆண்டு சமூகத்தை அனுபவிக்கணும். ஆண்டு சமூகத்தை இப்போவே அனுபவிக்கலன்னா எப்பயும் பரலோகத்தை பற்றி யோசிக்க முடியும். ஆனால் பரலோகத்து போகணும் நடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியும். இதுமாதிரி சாது சுந்தர் சிங் வந்து ஊழியம் செய்த நாட்களில் ஆண்டவர் எப்படி நரகத்தை தள்ளுவார், அவர் தான் அன்பானவராச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் நான் பரலோகத்துக்கு போக முடியாது, நான் ஆண்டவர் ஏற்றுக்காம ஏன் பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு சாது சுந்தர் சிங் ஒரு விளக்கம் சொல்கிறார். இல்லைங்கவனே, நீ பரலோகத்துக்கு போகணும்னு வச்சுக்கேன், உனக்கு அங்கே இருக்க முடியாது. ஏன்னா இங்கேயும் நீ பரலோகத்தில் ஆசை உனக்கு இல்லை, அங்கே போகணுன்னு அங்கே உள்ள சுத்தம் உன்னை வந்து குறுகுறுக்க வைக்கும், அங்குள்ள பரிசுத்தம் உன்னை வந்து நிச்சயமாக குற்றப்படுத்தும். உன்னால் அந்த இடத்துல ஒரு கனப்போதும் நிற்க முடியாது, உன்னால் அந்த பரிசுத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஐயோ, இந்த இடத்துல என்னால் சுத்தமாக இருக்க முடியாது, என்னால் போய் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவமே நம்மை குற்றம் தீர்க்கும், அந்த இடத்துல நிற்கவே முடியாது. ஆனால் நீ பரலோகத்துக்குள்ள ஆண்டவர் சேர்க்கறது அல்ல, நீயே போனா நீ போய் ஓடி வந்துடுவ, ஏன்னா அதுக்கான ஒரு அனுபவத்தை நீ பெற மாட்டேங்கிற. அதான் ரட்சிப்பின் அனுபவம் என்னது, பரலோகத்தை இங்கே பூமியே தரிசிப்பது. அதுக்கு ஆயத்தமாக இருக்கும், பரலோகத்தில் இருக்கிற அந்த அனுபவத்தை இங்கே பூமியிலே நம்ம வாழ்ந்து காட்டாமல் வாழ முடியாமல் இருக்கு, பரலோகத்துக்கு போக முடியும். நாம நினைக்கிறோம் நண்பர்களோடு சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறோம், நண்பர்களோடு அர்த்தடிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த நண்பர்களை அர்த்தடிப்பது என்ன, அவர் என்ன இயத்துக்குரிய காரியங்கள், ஈரோக்கு இந்த பூலோகத்துக்குரிய காரியங்களை குறித்து அர்த்தடிக்கிறாங்க, நிச்சயமில்லாத காரியம் கொடுத்து அர்த்தடிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அர்த்தடிக்கிறாங்க, கேலி பேசுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, அவங்களோட இருந்து நம்ம கலக்க முடியும். கருமையை நடுவே தனித்து வனவாசமாக தனித்து வாசமாக இருக்க உங்களுக்கு சுதந்திரமான ஜனத்தை உங்களுக்கு கோல்நலம் மெய்த்தருவோம். தனித்து வாசம், அது எங்கே, அவனுடைய பருவத்தில் வாசம் செய்யணும், நான் தனித்து வாசம் செய்வேன், எனக்குள்ளே ஒரு பரிசுதான் இருக்கணும், அப்போ தான் நான் பரவ இருக்கணும். இங்கேயே பூமியிலேயே நான் தனித்து வாசம் செய்யாவிட்டால் பரலோகத்தில் நான் எப்படி இருக்க முடியும், பரலோகம் நமக்கு ஒவ்வாது. பிடிக்காத உணவை சாப்பிட்டா வாந்தி வருவது போல் பரலோகத்தில் நம்ம இருக்க முடியும். இந்த ஆத்மாக்கு பரலோகத்துக்கு ஒரு செகண்ட் கூட நம்மளால் இருக்க முடியாது. இங்கேயே அதுக்கான அனுபவத்தை பெற வேண்டும், நான் இங்கேயே பூலோக ஆசைகளை வந்து துறக்க வேண்டும். அதுலையா பிரைசெல்லாம் ஆண்டுக்கு ரொம்ப ஒப்பு கொடுக்கும், ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும். ஒருவேளை இந்த செய்தி வந்து ரொம்ப கடினமாக தோணாக உண்மையான ஒரு செய்தி செய்தி அவனுடைய வருகை சீக்கிரம் 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 ரொம்ப சீக்கிரம் அதி சீக்கிரம். இப்போ நம்ம வாழ்கிற நாட்களை மனதில் வைத்துக்கொள்வோம், ரொம்ப நாள் தள்ளி போகாது, ரொம்ப நாள்லாம் தள்ளி போகாது, கொஞ்ச நாளில் ஆண்டவர் வருகை வரும், வரப்போகுது. அதுக்கான எல்லா அடையாளங்களும் நிறைவேறிட்டது, வேத்தப்படுங்க. நீங்கள் யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்கள், அதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. நான் அப்படி தான், நானும் அப்படி தான். 15 வயசில் யாரோட வருகை சொல்ல ஆரம்பித்தேன். சில நடுவில் இதை குறித்து நான் சொல்லாமல் இருந்தாலும் இப்போது அதிகமாக ஊந்தப்படுகிறேன். இந்த வார்த்தையில் தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய வருகையின் செய்தியை சொல்வதுதான் ஒவ்வொருடைய தலையாய கடமை. வேதம் சொல்கிறது சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அதே போல் தேவனுடைய சுவிசேஷம் என்பது என்ன, இயேசு ராஜா வரப்போகிறார், அதுவும் சுவிசேஷம் தான், நச்சு தான், இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கருவப்பட்டு பரலோகத்துக்கு உள்ளாக போகிறோம், அதுவும் சுவிசேஷம் தான். அதே சுவிசேஷம் தான் யாருடைய வருகை சீக்கிரமாக சம்பவிக்கப் போகிறது, நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அந்த சுவிசேஷத்துக்கு நாம் பாத்திரமாக இருக்கிறோமா, உங்களுக்கு கொடுப்போம். Hallelujah, thank you Jesus, thank you Jesus, hallelujah, praise you. Undan navi endannulla angave endum endannal undan naamum paadave endum undan navi endannulla angave endum என்றாலும் உந்தன் நாமம் பாட வேண்டும், உள்ளமெல்லாம் அந்தினால் பொங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அந்தினால் பொங்க வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், வாழ்நாளெல்லாம் துதி செய்து மகிழ வேண்டும், ஏதில் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும்,
ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடராது என்றும். வாழ்நாள் எல்லாம் தூதி செய்து மகிழவேண்டும், கொந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் கொந்தன் நாமம் பாட வேண்டும். அப்படி வருகை சீக்கிரம் அது நம்ம ஆயத்தப்படுத்தும். இதுக்காக இப்படி வசனம் எடுத்து வாசித்து பாருங்க. நாங்கள் கூட பேசுவார், ஆயத்தப்படுத்துவார். நாளைக்கே சம்பவம் நிச்சயமாக ரொம்ப தள்ளி போக போகிறது, நிச்சயமாக ஆண்டு வரைக்கும் தள்ளி போக போகிறது, சீக்கிரமாக சந்திக்க போகிறது. அதுக்குன்னு எல்லா அடையாளமும் நிறைந்துட்டு இருக்கு. இந்த பூமியில் நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாம் சீரழிஞ்சு போவோம். அன்னைக்கு நம்ம கையில் பட்டெல்லாம் இருக்கும். இந்த உலகத்துடைய மேன்மை விட அதிகமாக ஆண்டு வருகை இருக்கும். அப்போ கத்தரை குத்தின கண்களை கண்டு போடுவோம். ஐயோ இதையா நாம் பாம்போம் போயிட்டோம், இவ்வளோ மேன்மையான தேவனை நாம் விசுவாசிக்காமல் போயிட்டோம்னு புலம்போ ஒரு நாள். இன்றைக்கே உங்களுக்கான வாய்ப்பு, இன்றைய ரட்சணை நான், இன்றே உங்களுக்கான கிருபை நான், வாய்ப்பு இன்றைய ரட்சணை, இன்றே மீட்பு நான் நம்புங்க, விசுவாசிங்க, நீங்கள் வைக்கப்பட போகிறது கூட. ஒரே விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், நண்பன் வாலிப நாட்கள் நான் எல்லாம் வந்து ஒன்றாக வளர்ந்தோம். அந்நாட்களில் அவர் வந்து பிரசங்கம் வந்து கொண்டிருக்கும் போது காசன் ராசன்கோன் மீட்டிங் 1995 வருஷம் ராசன்கோன் மீட்டிங் நடக்குது. அப்போது ஒரு நாள் அவர் வந்து ஃபாஸ்ட் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பிரசங்கம் பண்ணியிருக்க நேரத்திலேயே அபிஷேகத்தில் இறந்துறாரு. அந்த ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவ்வளவு கிருபை பெற்ற அந்த ஆத்மாவை தாத்தா மிகப்புறமாக இதை அந்த வீட்டு குறித்து போட்டார். இன்னைக்கு ரொம்ப காட்சி எனக்கு இன்னும் தெரிவிக்கும். பிரசங்கம் பண்ணும்போது அபிஷேகம் பெற்ற அந்த மகனை சாத்தான் செலுத்தி கொண்டு போயிருக்கு. இன்னைக்கு அவருக்கு வந்து நம்ப முடியல, அவர் நம்ப முடியல. எனக்கு ரொம்ப வருத்தம், எப்படியாவது ஒரு ஆண்டுக்குள்ள வரணும்னு ரொம்ப நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அவர் திருச்சிட்டு ஆண்டுகள் தந்து இதுதான் நிறைய பேர் ஆண்டுகிட்ட புரிஞ்சு போறாங்க. ஏ சொல்றேன்னா அவன் விசுவாசி முன்னே வந்தது முக்கியம் இல்லை, கடைசியில் ஆண்டு பிடிச்சிக்கணும். அந்த நண்பர் ஒருத்தவங்க நான் பேசும்போது சொன்னேன், என்ன சொல்றேன், எனது பண்ணால் பரலோகன்ற எப்படி இல்லைன்னா இதுபடியே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆண்டு நம்புகிறேன், எனக்கு நிச்சயமாக பரலோகம் உண்டு, உன்னுடைய முறைமை தரும், நீ சொல்கிற முறைமை தரும். ஆனால் இந்த வேறு என்ன சொல்கிறது, இயேசுவே வழியும் சத்தியும் தீவிரமாக இருக்கிறார், அவரால் அன்றி லட்சத்து இல்லை. அப்படியானா நான் நம்புவது இந்த வழி உண்மை என்று சொன்னார். நீ மோசம் போவாயே, நீ நம்புகிற வழி உனக்கு நரகத்துக்கு தானே கொண்டு போவோம், இயேசு இல்லாமல் நீ பரலோக்கு வர முடியாது என்று அவர்கிட்ட சொன்னார். பேச முடியல, இதுதான் லாக்கு. எந்த வழிமுறைகளும் படி நான் மோசம் போகணும், ஆனால் வேதத்தை பின்பற்றவில்லாத நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு உலகப்பிரதமான வாதம் தான், ஆனால் சத்தியம் இல்லை, நிச்சயம் இல்லை. நீ நம்ப மறுக்கிறவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரிவிப்போம். அப்புறம் உதவி செய்து விசுவாசிக்க மறுக்கிற அந்த அவிசுவாசிகள் நிச்சயமாக அதற்குள்ளே சேர்ப்பார். கண்டிப்பாக அதுக்கான தொடர்ந்து தெரிவிப்போம். நிச்சயமாக வருகை சீக்கிரம், நீ காலம் செல்லாது. இந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க, மற்றொன்று ஆயத்தப்படுத்துங்க. கட்டளை கிருஷ்ணா ஹல்லேலூயா, பிரைஸ் இல்லா, 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 ஹல்லேலூயா, பிரைஸ் இல்லா, பிரைஸ் இல்லா, பிரைஸ் இல்லா, பிரைஸ் இல்லா, ஹல்லேலூயா, பிரைஸ் இல்லா, பிரைஸ் இல்லா, பிரைஸ் இல்லா, பிரைஸ் இல்லா, ஹல்லேலூயா, பிரைஸ் இல்லா, பிரைஸ் இல்லா, பிரைஸ் இல்லா. இது இனையில் மகிமை இதனால் நமக்கு உண்டாகுமே, இது இனையில் மகிமை இதனால் நமக்கு உண்டாகுமே.
அதிகமாக நேசிக்கிறேன். இந்த வெளியில் கூட கத்தாவது வருகை மேன்மை கொடுத்து அந்த சிறந்த வார்த்தையை நான் சரி பகிர்ந்து கொண்டேன் அப்பா. இந்த செய்தியானது அப்பா இன்னும் அதிகமாக அநேகருக்கு போய் சேர்க்கும். அன்றுவே உங்களுடைய வார்த்தையின் மகத்துவத்தை இங்கிருந்தால் உங்கள் வருகையின் செய்தி அதிகமாக நாங்கள் சொல்ல எங்களுக்கு வெளிச்சிறுதலை தாரும். அன்று அதற்கான வெளிச்சொல்லை தாரும். அதற்கான வாக்குவாதம் வல்லமே தாங்க. அந்த இந்த ஒன் சேனலை பார்க்குறவங்க ஒரு அன்றைய வார்த்தையின் அந்த அப்பா வார்த்தையின் செய்தியை கேட்டு விசுவாசித்து ஒரு வருகை காய்ச்சமாக இருக்க உதவி செய்யும். ஒருவராகியும் அந்த விலகி போகக்கூடாது. ஒருவராலும் அந்த பரலோக ஆசீர்வாதத்தை இணைந்து போகக்கூடாது. உதவி செய்யுங்க. என் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்கணும். ஒப்புதல் பேசுவேன். நீங்களும் கருத்தில் ஒப்புறேன். பேசுவேன். நான் தானே ஆகாதவனால் போகாத விதிக்கு என்னை அங்கே ஒடுக்கி சீர்படுத்தி கொள்ள சீர்படுத்துகிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவர் இந்த வார்த்தையை இன்னும் அதிகமாய் மக்களுக்கு ஆண்டவர்களுக்கு புரிய வழி முடியும். அந்த ஆண்டவர்க வார்த்தை அந்த இன்னும் அதிகமாய் சொல்லித்தார்கள். வருகை காய்ச்சமாக உதவி செய்யும் நமக்கு வேண்டுகிறோம் நல்ல பிள்ளை. ஆமாம் நோய்ந்ததாக கண்டிப்பாக வருகைக்கு நியாயமாக ஆண்டவர் அநேக காரியங்களோடு போதித்து சும்மா விசுவாசத்தோடு